ப்ளீஸ் இந்த 3 நிமிஷம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க இதுதான் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா, GTA 5 வந்து மொபைலுக்கு ரிலீஸ் ஆச்சா இல்லையா, ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 2 நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, 3 நிமிஷம்னு சொல்லியிருப்பேன். ஆக மொத்தம் 3 நிமிஷம் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா, தொண்ணு தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம், 3 நிமிஷம் வீடியோ வேஸ்ட் ஆகிட போகுது. ஓகேவா, முக்கியமான டாபிக் உள்ள வரலாம். அதேமாரி கீழே வந்து அஜய் கேமிங் தமிழ் சேனல் லிங்க் இருக்குது, ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் இது மட்டும் செய்யுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து ஒரு 2 கேம் ப்ளே போட்டிருப்பேன். ஓகேவா, அந்த கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஒரு GTA 5 மொபைலுக்கு வந்துச்சு அப்படின்னு. ஓகேவா, நானும் யோசிச்சேங்க பார்த்தீங்கன்னா, அந்த GTA San Andreas மோடு பேக்கில் ஒன்று மோடு பேக் விடுவாங்க. ஓகேவா, GTA San Andreas கண்ட்ரோல் வந்து வேறு மாரி இருக்கும், அது எனக்கு தெரியும். GTA San Andreas ஒரு மோட் பேக் வைக்கா, அவங்க வந்து ஒரு ஃபேன் மேட் கேமு, அதுக்கெலாம் அந்த கண்ட்ரோல் வைப்பாங்க. அதே கண்ட்ரோலில் வந்து அந்த GTA 5 வந்து PC-யில் வந்து கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணி அதே கண்ட்ரோல் வந்து வச்சு வீடியோ தான் எப்படி சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக அந்த ப்ளே, அந்த சைடு திருப்பத்து, அதேமாதிரி பேக் பட்டன், ஷூட்டிங் பட்டன் எல்லாமே எதுவும் ப்ரெஸ் ஆகி அவங்க விளையாடுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரியல்னு, அதாவது பார்த்திங்கன்னா ரியோ தமிழ் கேமிங். ஓகேவா, ரியோ கேமிங் தமிழோ இல்லை ரியோ தமிழ் கேமிங்கோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இது வந்து ஃபேக்கு, ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல டிவைஸ் இருந்தால் சார் அந்த கமெண்ட் வர விட்டு அங்கே ஸ்க்ரீன்ஷாட் வர எடுத்து போடுறதுக்கு மாதிரி. ஸோ மன்னிச்சுக்கோ நண்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல டிவைஸ் இருந்தால் கண்டிப்பாக GTA 5 விளையாட முடியுன்ற மாரி ராக் ஸ்டார் சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஓகேவா, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லி ஆகலாம். ஓகேவா, இது வந்து ரியலாக ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தேன். ஓகேவா, ரியல்னு நம்பிட்டேன் நான். ஓகேவா, அந்த லிங்க் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் போடவே இல்லை. ஸோ அஜய் தமிழ் சேனல், ஓகேவா, அஜய் கேமிங் தமிழ்ல இந்த கேம் பிளே போட்டிருக்கேன். ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா நண்பா, அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் அஜய் கேமிங் தமிழ் சேனலில். ஓகேவா, நல்லா லைட்டாக பயமாக இருக்கனால அந்த கேம் பிளே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல. ஓகேவா, ஆல்ரெடி 2 கேம் பிளே வீடியோ ஆட் பண்ணியாச்சு, அது வந்து காப்பி ரைட். ஓகேவா, லைசன்ஸ் வந்து கொடுக்கல அந்த வீடியோக்கு, அதாவது கிரியேட்டிய லைசன்ஸ் கொடுக்கல. ஓகேவா, அத்தவங்க யூஸ் பண்ணுற மாரி, அதனால் லைட்டாக பயமாக இருக்குது. அந்த வீடியோ திருப்பி போட்டால் ஏதாவது பிரச்சனை வரும், அதனால் அந்த வீடியோ போடல. ஓகேவா, அது வந்து ரியலாக ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது எனக்கும். பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அச்சஸ் இல்லை, க்ளீனாக ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குரூப்பாக எடிட் பண்ண மாரி தெரியுது பார்த்தீங்கன்னா. ஓகே, அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கேம் பிளேவை கிராஃபிக்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த கண்ட்ரோல் வச்சு தாங்க நம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த சைடு திருப்புறாங்களோ அந்தந்த சைடு அந்த காரும் மூவ் ஆச்சு, எல்லாமே மூவ் ஆச்சா, அதுலேருந்து தான் நான் ரியல்னு சொன்ன போன வீடியோவில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக் தான் நண்பா, அவரும் சொல்லிட்டார். ஓகேவா, நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா, அது வந்து ஃபேக் கேம் பிளே தான். ஓகேவா, தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நானும் நம்பிட்டேன் நண்பா, பார்த்துதோம் என்னடா இது இப்படி ஆகி போச்சுடா, கட்சியில் ஃபேக் கேம் பிளே. நானும் லிங்க்கை தேடுறேன் ஒரு சில சேனல்லாம் போட்டிருந்தாங்க அந்த கேம் பிளே. சரி லிங்க் கொடுத்துருப்பாங்க, போய் பார்த்தா ஒரு லிங்க்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைலில் கொடுக்குற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேடா, நீ கொடுக்குற மாதிரி தெரியல. சரி ஓகே நண்பா, அதில் இந்த வீடியோ.